வெல்கம் டு 1 மினிட் இன்ஃபோ. ஏடிஎம் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஏடிஎம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்பவே இணைஞ்சிருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தருக்கு செல்ஃபோன் எவ்வளோ முக்கியமோ அதை விட அவங்களுக்கு ஏடிஎம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏடிஎம் இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஏடிஎம் உடைய பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு 4-5 ஏடிஎம் கார்டும் இருக்கும். இந்த ஏடிஎம் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் சேவிங், ஈஸி டு அக்சஸ், சேஃப்டி, பல சர்வீசஸ் அந்த ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுக்குது. அதனால் ஏடிஎம் உடைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. உலகின் முதல் ஏடிஎம் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் தான் இன்ஸ்டால் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஸ்லேஸ் வங்கி தன்னுடைய முதல் ஏடிஎம் மிஷினை 1967 July 27 இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த ஏடிஎம் மிஷினை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, ஸ்காட்லாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஜான் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவர் தான். இந்த ஏடிஎம் உடைய முதல் வாடிக்கையாளர் பிரிட்டன் நடிகர் ரெக் வார்னே அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல இந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து பணத்தை எடுத்தார். ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத ஜான் ஷெப்பர்ட் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் பரிசு கொடுப்பதற்காக அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேங்க்கில் லைனில் நின்றுருக்கிறாரு. அவர் கவுண்டர்கிட்ட போகும்போது அந்த பேங்க்குடைய டைமிங் வந்து முடிஞ்சிருக்குது, பேங்க் அவர்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. அதனால் இன்றைக்கி அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் பெருத்த ஏமாற்றம் அடைந்த ஜான் ஷெப்பர்ட் தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு வெளியே வந்தார். அப்போது அந்த தெரு வீதியில் சாக்லேட் வெண்டிங் மிஷின் இருக்கிறத பார்க்குறாரு. தன்னுடைய பேக்கெட்டில் இருந்த குறைவான அமௌண்ட்டை எடுத்து அந்த சாக்லேட் வெண்டிங் மிஷின்லேருந்து சாக்லேட் எடுக்கிறாரு. அப்போவே அவருக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக பணம் எடுக்கிற மிஷினை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு தோன்றியிருக்குது. இதனால் கடுமையாக உழைச்சி உலகின் முதல் ஏடிஎம்மை அவர் கண்டுபிடிச்சாரு. ஆரம்பத்தில் இதுக்கான பின் நம்பர் 6 டிஜிட்டில் இருந்திருக்குது. ஆனால் அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் 6 டிஜிட் நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால 4 நம்பராக மாற்றலாம் அப்படின்னு அவருக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால் ஏடிஎம் பின் நம்பரை 4 நம்பராக அவர் செட் பண்ணியிருக்காரு. ஏடிஎம் பயன்பாடு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகவே அடுத்த 3 ஆண்டுகளில் அமெரிக்கா உட்பட பெரும்பாலான நாடுகளில் இந்த ஏடிஎம் பயன்பாடு நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்தியாவில் ஏடிஎம் பயன்பாடு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1987 மும்பையில் சிட்டி பேங்க் மற்றும் HSBC பேங்க் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.